நான் வந்து சூரிய ஜெயவேல் என்னுடைய பேர். ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நமக்கு இல்லற வாழ்க்கையில் சுகமாக வாழ்வது எப்படி, ஒன்று பிரச்சனைக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து ஜோதிட நம்மளுடைய ஜாதக அமைப்பில் வந்து அழகாக தெளிவாக கண்டுபிடிச்சிட முடியும். இதில் நாம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சுகம் இல்லாததுக்கு என்ன காரணம் அதை மட்டும் நாம் இன்றைக்கி பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஆண் ராசி இல்லை அனைத்து கிரகங்களே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து பெண்களால் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அவருக்கு வேஸ்ட், கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னென்னா பிரயோஜனம் உள்ளது, அதாவது மனைவியோடு இணக்கமாக வாழ்கிற அமைப்பும் அவருக்கு இருக்காது, ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இந்த பெண்கள் அதாவது கிரகங்கள் அனைத்து கிரகங்களுமே பெண் ராசியில் இருந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு வந்து ஆணை பிடிக்காது. இந்த மாதிரி அமைப்புள்ள பெண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு கணவனோட அந்நியம் மற்ற இதுகள்லாம் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும், இது ஒன்று. அதே போல் அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய ஜாதகமோ அல்லது பெண்ணுடைய ஜாதகமோ வச்சுக்கோங்க, அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது என்ன தெரியும்னா, கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன உங்களுக்கு தெரியும்னா, அந்த ஆறு அதாவது 2, 7, 12 இந்த பாவங்கள் வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாவங்கள். இந்த பாவங்கள் ஏன் அப்படி நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டாம் இடம் வந்து நம்மளுடைய குடும்பஸ்தானம், குடும்பத்தில் ஒரு நல்ல உறுப்பினர்கள், நம்மளுடைய பேச்சு இதுக்கெல்லாம் வந்து நம்ம செல்வ நிலையை வந்து கவனிக்கிறது, அந்த மாதிரி கவனிக்கக்கூடிய இடங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ரெண்டாம் இடத்துல பாவைகள் இருந்தாலோ அல்லது பாவகிரகங்கள் இருந்தாலோ அல்லது இந்த ரெண்டு கூடிய ஒரு 6, 8, 12 இடங்கள் போய்விட்டாலோ, இந்த ரெண்டாம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ அல்லது ராகுவோ சனியோ இருந்துட்டா என்னங்கிறது நம்ம பேச்சு அந்த அதாவது வரக்கூடிய பார்ட்னருக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ ஒரு அந்யோன்யமான பேச்சு இருக்காது. நாம் எதற்கு இருந்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற பழக்கங்களோ மற்ற பிரச்சனை தரக்கூடிய சூழலை உருவாக்கும். அதனால் வந்து இது குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு நமக்கு இனிமே தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது வீடு நம்மளை எதிர்பாலினம் மெயினாக நம்மளுடைய பார்ட்னர். அப்போ அந்த 7வது வீட்டில் இருக்கக்கூடிய நபர் அந்த பாவகிரகங்கள் சூரியனோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ சனியோ இருந்தாங்கன்னா நமக்கு வரக்கூடிய நபர் நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். 12வது வீடு என்கிறது என்னன்னா அயன சயனஸ்தானம், நம்மளோட படுக்கை ஸ்தானம், நம்ம தூக்கம், நாம் இல்லற வாழ்க்கையில் சுகம் பெறக்கூடிய ஸ்தானமும் கூட. அங்கே வந்து ஒரு பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் வந்து அந்த இல்லற சுகத்தையோ அல்லது நம்ம ஒரு தூக்கத்தையோ வந்து நிம்மதியாக பெற முடியாது. இது ஏன் பெற முடியாது, அந்த என்னன்னா அந்த பாவகிரகங்கள் இருக்கும்போது நம்மளுடைய சுமூகமான சூழலை தராது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும், படுக்கையில வந்து சண்டை சச்சரவு மற்ற இதெல்லாம் உருவாக்குறதுனால நமக்கு அவங்களுக்கு வந்து சுகம் தர முடியாத சூழலை உருவாக்கி கொடுக்குறோம். இது வந்து இந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது ஆதிபதி எக்காரத்தை கொண்டு 6லேயோ அல்லது 8லேயோ வந்து போகக்கூடாது, அதே போல் 9லேயும் போகக்கூடாது. இந்த மாதிரி 12வது இடம் கூட 7வது அதிபதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் இந்த 6வது வீடு, 8வது வீடு, 9வது வீடு இந்த வீடுகளில் இருந்தாவே என்னன்னா உங்களுக்கு கணவன் மனைவியோட அந்நியமணியே குறையும், அந்நியமணியே குறையும், பிரிய பிரிவினைகளும் பிரச்சனைகளும் தர்றதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படும். இது இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று. அதே போல் 7வது வீட்டில் வந்து சூரியன் இருந்தாலும் திருமண தாமதம், பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள் ஏற்படும். நம்ம அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தலையிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2வது சூரியன் 7 இருக்கிறதுனால ரொம்ப தாமதமான திருமணங்கள். ஏன் அப்படின்னா நம்மளுடைய தந்தையார் ஒரு அந்த ஜாதகருக்கு வந்து தந்தையார் இருக்கிற வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது அனுபவங்களை நீங்கள் நிறைய ஜாதகங்களில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படி, சரி தந்தையார் இருக்காரு நம்ம எப்படி திருமணம் ஆகும் அப்படின்னா, தந்தையார் வந்து திருமண காரியங்கள் எந்த விஷயத்தையும் அவர் கவனிக்கூடாது. மற்ற ஆளுகள் வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அம்மாவோ அல்லது மாமனோ அல்லது சித்தப்பா இவங்க வந்து கவனித்தாங்கன்னா அந்த திருமணம் வந்து சீக்கிரத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். இது வந்து நீங்கள் சூரியனுடைய அமைப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம். அதே போல் 7வது கூடையவர் 8வது இருக்கிறதும் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிரிவினையை தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் லக்னாதிபதியும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா 6வது கூட இருக்கலாம், 12வது இருக்கக்கூடாது, 8வது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாவே திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு நமக்கு மற்றவங்களோட அதாவது எதிர்ப்பாளர்களோட நமக்கு ஒரு அந்நிய ஒன்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய பிரச்சனைகளை தரும். இது வந்து நாம்
அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஏழில் வந்து புதன் தனித்த புதன் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவியோட அதாவது ஒரு மனைவிக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழில் புதன் தனித்த புதன் இருந்தாங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் அந்த மனைவிக்கு இவர் இல்லற சுகத்தை தர முடியாத சூழலை உருவாக்கி தரும் அப்படிங்கும் போது மனைவி வழிதரவுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இது ஒன்று. அதே போல் ஏழில் வந்து புதன் சனி எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் சனி ஏழில் இருந்துச்சுன்னா நாளடைவில் வந்து இவருக்கு ஒரு 45 வயசு வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரிவு என்னென்னா அந்த மனைவிக்கு இவர் சுகம் தர முடியாத சூழல் ஏற்படுறதுனால அழித்தன்மை ஏற்படுறதுனால அவங்க மனைவியை வந்து வழிதவறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதிரி ஒன்று. அதே போல் உங்களுக்கு இந்த ராகு ஏழில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது. நீங்கள் வந்து பாரம்பரிய நூல்களில் ஏழில் ராகு இருந்தால் தவறான பழக்கங்கள் அதிகமாக இருக்கும், பெண்கள் மீது நிறைய விருப்பங்கள் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெருசாக அதிகபட்சமாக இல்லை. அப்படி எந்தெந்த லக்னத்துக்கும் அமையும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உபய லக்னக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து மற்ற லக்னங்களுக்கு வந்து அந்த ராகு ஏழில் இருக்கிறதுனால பெரிய தோஷம் ஒன்றும் தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் அதை வந்து பயப்பட வேண்டியதில்லை. அதே போல் கேது ஆண் ஜாதகத்தில் மட்டும்தான் நம்ம கணக்கு எடுக்கணும், பெண் ஜாதகத்துக்கு இது சரியாக வராது. ஏழில் கேது இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் பிறர் தொடர்பு அதிகமாக இருக்கிற நபர் தான். நம்ம ஏழ் குரு வந்து அதாவது கேது வந்து ஆன்மீக தொடர்புடையது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறாங்க ஞானக்காரன். அது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது ஏழில் கேது இருக்கும்போது கரெக்டாக வந்து கண்டிப்பாக வந்து பிறர் உடல் இருக்கும். அதே போல் சூரியனும் சந்திரனும் ஏழில் இருந்தால் கண்டிப்பாக வந்து திருமணம் அந்த நபருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருந்தோம். அவர் வந்து கால் நாளடைவில் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு கீழ்த்தரமான அதாவது கீழின பெண்களோட அவருக்கு வாழ்க்கை நடத்தக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்துரும். நீங்கள் இது அனுபவ ரீதியாக நிறைய பார்க்கலாம். அதே போல் உபய லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரர்கள் அடுத்து தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது பெரிய போராட்டம் பண்ணி தான் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது என்னென்னா திடீர்னு கல்யாணம் ஆகிடும், இல்லைனா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி சச்சரவு பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து திருமணம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஏழில் சனி இருந்தால் இரண்டு திருமணம் கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னா சனி வந்து களத்தில் அதாவது ஏழாம் இடம் வந்து திக்பலம் பெறக்கூடிய இது தான். ஆனால் இல்லற வாழ்க்கைக்கு வந்து அவர் நன்மை தரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. நீங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் சனி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் ஒன்புகள் வழக்குகள் இது ஏற்பட்டுத்தான் வந்து பிரிவினை ஏற்பட்டு மறுபடியும் திருமணம் ஒரு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு இது பண்ணோம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு மெயினாக ஏழுக்குடையவர் இந்த 12 வீடுகளில் லக்னத்தில் இருந்தால் நல்லது தான். உங்களுக்கு ரெண்டில் இருந்தால் வந்து உங்களுக்கு இல்லற சுகத்தை வந்து குறையக்கூடிய அமைப்பு வந்துடும். ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு அவர் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது அந்த ஏழுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புலாம் வந்து வரப்பட்டார். மூணாம் வீட்டில் இருந்தாருன்னா உங்களுக்கு சுகமான வாழ்க்கை அமையும். நாலாம் வீடு வந்து உங்களுக்கு அது நல்ல பிரச்சனை இருக்காது. ஆனால் அஞ்சாம் வீட்டில் இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு புத்திரமாகிய தாமதத்தை தரும் அல்லது பிரிவினையை தரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏழுக்குடைய ஒரு அஞ்சில் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை. ஆறில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும், திருமண தாமதம் இந்த மாதிரி பிரச்சனை. எட்டில் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் நிறைய அந்யோன்ய குறையும் பிரச்சனைகள் உருவாகும் இந்த மாதிரி ஏற்படும். ஒம்போதில் இருந்தாலும் என்னன்னா அந்த எந்த ஜாதகருக்கு ஒம்போது அந்த ஏழுக்குடைய இருக்கிறாரோ அவர் பிறர்வால் மேல் அதிக நாட்டம் உள்ளவர். அதாவது தன்னுடைய பார்ட்னர் இல்லாமல் மற்றவர்கள் மேலே அதிக வந்து விருப்பம் உள்ளதுனால உங்களுக்கு பிரிவினை பிரச்சனையை தரும். ஏழுக்குடையவர் 10 இருந்தாலும் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை அமையும், 11 இருந்தாலும் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை, 12 இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்காது. உங்களுக்கு அது வந்து பாதிப்பு இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு நன்மையை தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.